சார், நாங்கள் அப்துல் கலாம் டியூஷன்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு திருவரம்பூர்லேருந்து கிளம்பி வந்திருக்கோம். நாங்கள் எல்லாருமே ஒரு 35 பேர் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி செலக்டடாக செலக்ட் பண்ணி இஸ்ரோ அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு கனவாக தான் எல்லாருக்கும் இருந்தது. ஒரு பாஸ்ட் 1 இயராகவே நாங்கள் இதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். எப்படியாவது இந்த குழந்தைங்க எல்லாருமே இஸ்ரோவை கண்ணில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கனவு லட்சியமாகிறது அப்படிங்கிறது ஐயாவோட கோரிக்கைகளை அவங்களோட இதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு சில ப்ராஜெக்ட்ஸ் எங்கள் குழந்தைங்களால் முடிஞ்ச ப்ராஜெக்ட்ஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு அந்த இஸ்ரோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது இன்றைக்கி ஈவினிங் கிளம்பிட்டு 2 டேஸ் அங்கே ப்ராஜெக்ட், எங்களுக்கு ஒர்க் ஷாப் முடிச்சுட்டு தேர்ஸ்டே நாங்கள் ரிட்டர்ன் ஆகலான் இருக்கோம். ஸோ செலக்டடாக சில குழந்தைங்க, கஷ்டப்படுற குழந்தைங்க எல்லாருமே இதில் எங்கள் அகாடமியில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த இஸ்ரோன்ற ஒரு கனவை நான் எங்களால் எட்டி பார்க்க முடியும் அப்படிங்கிறத ஒரு அச்சீவ்மெண்ட்டை காட்டுறதுக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கிளம்பி போகிறோம். தேங்க்யூ. என் பேர் யமுனா, நான் வந்து திருச்சியிலேருந்து வரேன், அப்துல் கலாம் அகாடமிலேருந்து வரேன். எனக்கு வந்து இஸ்ரோ போகிறது வந்து சயின்ஸ் மேலே எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இஸ்ரோ போயிட்டு எப்படிலாம் ராக்கெட் வந்து லான்ச் பண்ணுறாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் ராக்கெட் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இஸ்ரோ அப்படிங்கிறது சயின்ஸுக்கு ஒரு முக்கியமான இடம். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு எனக்கும் நிறைய விஷயம் ஐடியாலாம் கிடைக்கலாம், நானும் ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நான் இஸ்ரோ போகிறது வந்து ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நான் போகிறேன். நான் வந்து இஸ்ரோவில் வந்து எப்படி ராக்கெட் தயாரிக்கிறாங்க, அதை எப்படி லான்ச் பண்ணுறாங்க, அதை பற்றி அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி ரீச் பண்ணுறதுன்னு ஒரு ரீச் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்காக அங்கே போகிறேன். இப்போ வந்து அப்துல் கலாம்னு ஒரு அகாடமியிலேருந்து என்னை கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ வந்து அங்கே போய் நிறைய தெரிஞ்சுக்கலான்னு இருக்கேன். இப்போ வந்து அதெல்லாம் வச்சு எப்படி முன்னேறது, எப்படி அந்த இன்ஜின்லாம் வந்து தயாரிக்கிறாங்க, அது மாதிரி இன்னும் பார்க்குறேன். என் பேர் எம் சூர்யா சங்கர், திருச்சியில. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.